செட்லப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ மகா பெரியபா ஜோதிட அருட்பார்வை குரு அருள்வாக்க பெற்ற ஜோதிடர் ஜெகதீஷ் ஐயர் ஜோதிடத்தை பற்றி மிக தெளிவாக பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கின்றார். நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ குருவியோ நம, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாத்தார் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருமே நம. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகா பெரிவா சரணம். இந்த தலைப்பு என்ன கேட்டல் அப்படின்னா, வேலையில் பிரச்சனை யாருக்கு, உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை யாருக்கு வரும், இதை ஜாதகத்தில் எவ்வாறு தெரிந்து கொள்வது, இதுதான் இன்றைக்கி சப்ஜெக்ட். நிறையா பேர் கேட்குறாங்க, என்னென்னா எங்களால் வந்து ஒரு கம்பெனியில் 6 மாதத்துக்கு மேலே வேலை செய்ய முடியலங்க, ஒன்று நான் வந்துடுறேன் இல்லை அவன் திருப்பி நான் அனுப்பிச்சிடுறான், இதுக்கு என்னங்க காரணம், என்னால் ஏன் வேலையில் நிலைக்க முடியலை அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. நேரில் வந்து கேட்குறாங்க, ஃபோனில் கேட்குறாங்க, மெயில் போட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து இதுக்கும் சரி தனித்தனியாக நான் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த சப்ஜெக்டை வச்சு ஒரு வீடியோ போடுறேன். இதை ஜாதகத்தில் நம்மளை எவ்வாறு தெரிந்து கொள்வது அப்படின்னா, இந்த வேலை சார்ந்த பிரச்சனைக்கு வந்து என்ன சாபம் தெரியுமா, ஜாதகத்தில் பாமர சாபம்னு ஒன்று இருக்குது. இது பாமர சாபம். சரி, பாமர சாபம் என்றால் என்ன அப்படின்னா, நம்ம வம்சத்து முன்னோர்கள் இருக்கு இல்லையா, இந்த முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நல்ல நிலை நீச்சோட நிறைய வேலையாட்கள், ஒரு 50-100 பேர் அவங்கக்கிட்ட வேலை பண்ணி, அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு கூலி கொடுக்கறது, அவங்கள கட்டி அடித்து வேலை வாங்கிறது, அவங்களுக்கு சரியான உணவு கொடுக்காம கூலிக்கார சாபத்தை இவங்க வாங்கிக்குவாங்க. யார், கூலிக்கார சாபத்தை இந்த வம்சத்தில் இருக்க பெரியவங்க வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு இவருக்கு கிரக சூழ்நிலைகள்லாம் நல்லா ஜம்முன்னு இருக்கும், அந்த பெரியவர் போய் சேர்ந்துருவார். அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி வர சந்ததிகள் இருக்கே வரிசையாக, அவங்க எல்லாருக்குமே சனி பகவான் பலம் இல்லாமல் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், உத்தியோகம் நிலைக்காது. ஏன் நிலைக்காது அப்படின்னா, இவங்க வேலைக்கு போகும்போது இவங்க ஹையர் ஆஃபீஷியர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு மேல் அதிகாரம் மேனேஜரோ ஜென்ரல் மேனேஜரோ வைஸ் பிரசிடென்ட்டோ யாரோ ஒன்று, அந்த வைஸ் பிரசிடெண்ட்டோ அந்த மேனேஜரோ உங்களை சந்திக்கும்போது அவனுக்கு ப்ரீவியஸ் பர்த் ஞாபகம் வந்துடும். அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, சார் என்னை வந்து தனியாக வச்சு செய்கிறான் சார் அப்படின்வாங்க. சார், 100 பேர் இருக்கும் சார், என்னை மொத்தம் கரெக்டாக நான் என்னை வந்து அவன் பார்க்கக்கூடாது, நான் 40வது டேபிளில் உட்காண்டிருக்கேன், ஆனால் என்ன தான் கூப்பிட்டு செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த ப்ரீவியஸ் பர்த் ஞாபகம் வந்துடும். எது ப்ரீவியஸ் பர்த்தில் அவங்கள போ, அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க சொன்னேன் இல்லையா, அவங்க வம்சத்தில் முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு, அவனுக்கு ப்ரீவியஸ் பர்த் ஞாபகம் வந்துடும். கரெக்டாக அவங்கள தான் கூப்பிட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவான். இது ஏன் நடக்கிறதுன்னு உங்களுக்கு புரியவே புரியணும்னா, நல்லா தானே வேலை செய்கிறோம், நல்லா தானே பண்ணுறோம், நேத்தியவன் உங்கள் கண்ணத்திற்கே நேத்தியவத்தை வந்திருப்பான், அவனுக்கு ராஜ மரியாதை இருக்கு, அவன் எந்த வேலையும் தெரியாது, ஒரு அழவும் தெரியாது அவனுக்கு, அவனுக்கு அவன் டைம், அவனை மாத்திரம் அவனுக்கு மாத்திரம் அந்த இடத்துல அந்த மாதிரி அமையும். அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் பர்த் தான் காரணம். பாமர சாபம்னு ஒன்று இருக்குது, அந்த பாமர சாபம் யார் ஜாதகத்தில் இருக்கோ, அதே மாதிரி யாருக்கு ஜாதகத்தில் சொந்த தொழில் இருக்கோ அவங்களுக்கு வேலைக்கு போனால் சரி வராது. யார் ஜாதகத்தில் வந்து சொந்த தொழில் இல்லையோ அவங்களுக்கு வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு இருக்கோ, அவங்க வேலைக்கு தான் போய் ஆகணும், சொந்த தொழில் செய்யக்கூடாது. இதை ஜாதகத்தில் நம் எவ்வாறு தெரிந்து கொள்வது அப்படின்னா, நான் ஒரு 6 நட்சத்திரம் சொல்கிறேன். ரேவதி, சரியா, ரேவதி, பூரம், மூலம், ரேவதி, பூரம், மூலம், கிருத்திகை, இந்த 4 லட்சணம், இந்த 4 நட்சத்திரம் இல்லது லக்னமோ லக்னாதிபதியோ இந்த 4 நட்சத்திரத்தில் நின்றால், லக்னம் லக்னாதிபதி என்னன்னா கிரக நிலைன்னு போட்டிருக்கோம் உங்கள் கம்ப்யூட்டர் ஜாதகத்தில், அதில் பாருங்கள், அவங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை லைஃப் லாங் இருக்கும். குரோம்பேட்டை நேரு நகரில் 36 ஆண்டுகள் வெற்றிகரமாக கல்வி சேவையை தொடர்ந்து அளித்து வரும் SES மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ப்ரீகேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகின்றது. தொடர்புக்கு 8220019682. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாதி, புனர்பூசம், அவிட்டம், இந்த 3, இந்த 4,
ஸோ சுவாதி, புனர்பூசம், அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரமோ இல்லை இந்த மூணு நட்சத்திரத்தில் லக்னம் லக்னாதிபதி நின்றால் உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை டெஃபினட்டாக இருக்கும். நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஜாதகம்னா கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். சனி பகவான் நம்ம கர்மாவை தீர்மானம் செய்வது சனி பகவான். மேஷம், கடகம், சிம்மம், துலாம், மகரம், கும்பம் இந்த ஆறு வீட்டில் சனி பகவான் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கும் உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை வரும். சொந்த தொழில் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வேலையாட்கள் அமைவதில் சிக்கல் ஏற்படும். இந்த ஆறு அந்த ஆறு வீட்டில் சனி பகவான் இருந்தால் அதான் நான் சொன்னேன். சொந்த தொழில் செய்கிறவனுக்கு வேலைக்கு போனால் சரி வராது. வேலைக்கு போய் தான் ஆகணுங்கிறவனுக்கு சொந்த தொழில் சரி வராது. இதில் ஜாதகத்தில் எவ்வாறு தெரிந்து கொள்வது என்றால் இப்படி தான் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் அதே மாதிரி சொந்த தொழிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொந்த தொழில் ஒருத்தர் செய்யணும் அப்படின்னா நாலு கார்னரில் புதன், அதாவது மேலே மீனம், மிதுனம், கீழே கன்னி, லெஃப்டில் தனுசில் இந்த நாலு வீட்டில் புதன் இருந்ததுன்னா சொந்த தொழில் கெத்தாக செய்யலாம். இது கூட சூரியன் சேர்ந்துருக்கணும். சூரியன் தான் ஆளுமை. ஏன் வந்து சொந்த தொழிலுக்கு புதனை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க? புதன் சாதுரியம், சூரியன் அட்மின், ரெண்டு கிரகமும் ஒன்றா சேர்ந்ததுன்னா சொந்த தொழிலில் என்னென்னலாம் பண்ணலாங்கிற ஐடியா வந்து சும்மா கெத்தாக மேலே வரலாம். எது கெத்தாக மேலே? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு சனி சேர்க்கை, குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்தால் சூப்பராக கிங் மாதிரி மேலே வந்துடுவான். அது லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு லெவலில் வந்து நின்றுடுவான். ஆரம்பத்தில் அவளோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே. ஆனால் போக போக நடுத்தர வயதுக்கு மேலே ஆயிடுத்து அப்படின்னா கிங்காக இருக்கும். அதே மாதிரி சனியும் சுக்கரனும் யார் ஜாதகத்தில் சேர்ந்திருக்கோ துட்டு பைசாவை தீர்மானம் பண்ணுறதே சுக்கரனும் குருவும் தான். இது ரெண்டு ஜாதகத்தில் இருந்தது இல்லை, சுக்கரன் இருக்கிற வீட்டிலேருந்து 1, 5, 9 சனி பகவான், அதான் சுக்கரன் இருக்கிற வீடு 1வது வீடு, அதுலேருந்து 5, 9 சனி பகவான் இருந்தது அப்படின்னா அவள் கையில் காசு நிறையா வரும். இது உண்மை. அதே மாதிரி நிறைய பேர் குடும்பத்தில் காசில் காசு தங்கிறதுலேருந்து எந்த குடும்பத்தில் இருக்கோ அந்த வீட்டில் குலதெய்வம் வீட்டு உள்ள இல்லை. எந்த குடும்பத்தை காசு தங்கலைன்னு சொல்கிறாலோ அந்த குடும்பத்தில் குலதெய்வம் வீட்டில் உள்ளே இல்லை, குலதெய்வ அனுகிரகம் அந்த குடும்பத்தில் இல்லை. காசு தங்காததுக்கு வந்து அதான் ரீசன். சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க, கன்சல்டேஷனுக்கு வாங்கோ. குலதெய்வம் எப்படி கட்டாச்சு? குலதெய்வம் எப்படி கட்டாகிறது அப்படின்னா ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் வந்திருப்பாங்க எல்லாருமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் சென்னை இருக்காது, நேட்டிவ் சேலம் பண்ணுறப்பா கண்டிப்பாக சேலம் இருக்காது. ஒரு ஊர்லேருந்து 100 ஊருக்கு வந்துடுவாங்க அந்த காலத்தில் பிழப்பை தேடி. அப்போது ஆதியில் இருக்க ஊர் கட்டாயிடும். இப்போது தஞ்சாவூருக்கும் கும்பகோணமும் ரொம்ப பக்கம்தான் இருங்க, நான் வாயில் சொல்லிடுறேன். ஆனால் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி ட்ராவலிங், எப்படி இப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் போயிடுங்க, காரில் போவீங்க, பைக்கில் போகிறீங்க, அப்போல்லாம் கட்ட வண்டியில் நடந்து தான் போகணும். அப்போது ஒரு 30 கிலோமீட்டர்னே வச்சுக்கோங்களேன், நடந்துலாம் போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே ஊர் மாற்றி பழப்பை தேடி ஊர் ஊராக ஊர் ஊராக போகும்போது போகிற ஊரெல்லாம் இவங்களே ஒரு குலதெய்வத்தை உண்டு பண்ணிக்கிறது. எதே போகிற ஊரெல்லாம் இவங்களே வந்து ஒரு குலதெய்வத்தை உண்டு பண்ணி இந்த பசங்களுக்கு தான் குலதெய்வம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ஆதியில் இருக்கிற குலதெய்வம் கட்டாயிடுறது. அதுக்கப்புறம் ஜெனரேஷன் கேப்பில் அப்படியே நீங்கள் வரும்போது கிட்டத்தட்ட 7-8 தலைமுறையும் அந்த குலதெய்வம் அடிபடும். யாராக கேட்டால் ஆனால் குலதெய்வத்தம் தெரியாதவங்க முருகனையும் பெருமாளையோ குலதெய்வமாக வச்சுருப்பாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு கர்மா. அதுக்கப்புறம் அந்த குலதெய்வத்தோட பிரச்சனை அந்த குடும்பத்தில் யார் மூலமாக தீரணும்னு எழுதி வச்சுருக்கோ அப்போ தான் சரியாகும். குரோம்பேட்டை நேரு நகரில் 36 வெற்றிகரமாக கல்வி சேவையை தொடர்ந்து அளித்து வரும் SES மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ப்ரீகேஜி முதல் 11 வகுப்பு வரை மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகின்றது. தொடர்புக்கு 8220019682. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு அதனால் நம்மளோட பிரச்சனைக்கு ஒன்று மாத்திரம் காரணம் இல்லை, ஏகப்பட்டதை ஆராயணும். எல்லாருமே பொதுவாக ஐயோ எனக்கு ஏழ நாட்சனி வந்துருச்சு, எனக்கு ராகு தேசம் வந்துருச்சு, எனக்கு கேது தேசம் வந்துருச்சு, நான் அதனால தான் வந்து இப்படி இருக்கேன், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜெனட்டிக்
எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே உங்கள் பரம்பரை தான். ஒரு பரம்பரையில் வந்து உங்களுக்கு பொதுவாக சொல்ல வந்தால் ஒரு டிசீஸ் எடுத்துக்க, ஒரு சுகர் ஒரு பரம்பரைனுங்க அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே இருக்கும். ப்ரெஷர் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் கேட்டால் ஆமாங்கிறாங்க. ஆமாங்க, எங்கள் தாத்தாவுக்கு உண்டு, எங்கள் தாத்தாவோட அப்பாவுக்கு உண்டு, என் மச்சினனுக்கு உண்டு, அதுக்கு உண்டு, இதுக்கு உண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே. அப்போ எல்லாத்துக்குமே ஜெனட்டிக் தான் காரணம். இப்போ இதெல்லாம் சொல்ல வேலையில் சார், வேலையில் பிரச்சனை யாருக்குன்னா இது பாமர சாபம். அப்போ இந்த பாமர சாபத்தை நம்ம எப்படி தீர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் என்னோடய கை, ஏன்னா நான் பரிகாரத்தை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் ஃபோனில் சொல்லலைன்னா, நான் ஃபோனில் சொல்கிறது புரியறதில்லை. ஒரு தீபம் ஏற்றணுமா, ரெண்டு தீபம் ஏற்றணுமா, கிழக்க ஏற்றணுமா, மேற்கு ஏற்றணுமா, காலையில் 6 மணிக்கு போடணுமா, 8 மணிக்கு போகணுமா, இந்த கோவிலுக்கு சொன்னதில் எப்படி போவது, இது எல்லாமே நான் ஃபோனில் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் கன்சல்டேஷனுக்கு வாங்கோ, என்னோடய அப்பாயின்மெண்ட் தயவுசெய்து அப்பாயின்மெண்ட்டு வாங்கின்னு வாங்க. ஏன்னா சில பேர் வந்து அப்படியே நேரில் வந்துடுறா. ஏன் நான் அப்பாயின்மெண்ட் போடுறேன்னா, ஒருத்தரோட பிரச்சனை ஒருத்தர் எதிர்க்க பேச முடியாது, உங்களோட பிரச்சனையை இன்னொருத்தர் எதிர்க்க பேச முடியாது, இன்னொருத்தர் பிரச்சனையை உங்கள் எதிர்க்க பேச முடியாது. அதுக்கு தான் நான் அப்பாயின்மெண்ட் போடுற காரணமே, சரியா? அதனால் என்னோடய ஆஃபீஸ் வந்து 10 to 1, அப்புறம் சாயங்காலம் 5 to 8 என்னோடய டைமிங். ஸோ நீங்கள் ஜாதகம் பண்ணால் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்க, சரியா? ரெண்டாவது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் நான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னேன், அது ஓப்பன் பண்ணியாச்சு ஆல்ரெடி. நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரேன், இந்த வீடியோலையும் அதான் சொல்லிட்டு வரேன். ருத்ராட்சம், ஸ்படிகம், சாலிகிராமம், அதுக்கப்புறம் சங்கு, சில வலம்புரி சங்கு, இந்த மாதிரி ஒரு 15-16 ஐட்டம் நான் வந்து இதில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீ இந்த காண்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் மட்டும் நீங்கள் என்கிட்ட ஃபோனில் கேளுங்க. லோக்கலாக இருந்தால் பக்கத்தில் இருந்தால் வந்து வாங்கிக்கலாம், தூரம் இருந்தால் கொரியர் பண்ணிடுறேன் நான், சரியா? நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அது ப்ரைஸ் நான் சொல்கிறேன், சரியா? மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை தந்திக்க மாதிரி சென்னை சிட்லப்பாக்கத்திலேருந்து ஜோசியர் ஜெகதீஷ் ஐயர், நன்றி, வணக்கம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.